வணக்கம். வாழ்க வளமுடன். கரிசாலைங்கிற தலைப்பில் வீட்டு மருத்துவங்கிற தொடரில் நம்ம பார்த்த ஒரு பயனுள்ள மருத்துவ தாவரத்தின் தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே கரிசாலை, ஆனால் இது ஒரு கொஞ்சோண்டு வெரைட்டி மாறி இருக்கும். இதை மஞ்சள் கரிசாலைன்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பேர் வந்து விடிலியா சினென்சியான்னு சொல்கிறாங்க. இது பெரிய மஞ்சள் நிறமான பூக்களை கொண்ட கரிசாலையின் வரி இயல்பிலிருந்து மாறுபட்ட தாவரம். அதிகமாக இயற்கையாக வளர்வது இல்லை. மஞ்சள் கரிசாலனை நம்ம இயற்கையாக கிடைக்கிறதில்ல, இதை பயிர் செய்கிறாங்க. மஞ்சள் கரிசாலங்கண்ணி இன்னும் இதை பொற்றாலை, பொற்கொடி, பொற்றாலை கரிப்பான், பொற்றாலை கையாந்தக்காரை ஆகிய பெயர்களையும் மஞ்சள் கரிசாலைக்கு நம்ம தமிழகத்தில் சொல்லக்கூடிய பெயர்களாக இருக்குது. சில இடங்களில் முக்கியமாக நீர்நிலைகளில் மிகுந்து வளரும். பெரும்பாலும் வீடுகளில் அழகிற்காகவும் அதன் மருத்துவ பயன்களுக்காகவும் வளர்க்கப்படுகிறது. இந்த வெடிலியா சென்னிசியாங்கிறது மஞ்சள் கரிசலையை உட்கொள்ள உடலுக்கு பொற்சாயலையும் பொற்றாலா கை எந்த கரை பொன்னிறமாக கும்முடலை என்ன, அதாவது பொற்றாலா கை எந்த கரை பொன்னிறமாக கும்முடலை என்று அகத்தியர் ஒரு குணப்பாட நூலில் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணீருக்கு ஒளியையும் தெளிவையும் உண்டாக்கும். உடைமா சோகை, இரத்த சோகை, காமாலை முதலியவற்றை கட்டுப்படுத்தும். கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்தும். பித்தநீர் பெருக்கும். மலம் மகற்றியாகவும் செயல்படும். தோல் நோய்களை கட்டுப்படுத்தும். இலைகளை முக்கியமாக மருத்துவத்தில் பயன்படுகின்றன. கரிசாலையின் மருத்துவ உபயோகங்கள் இதற்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம அந்த வெள்ளை கரிசாலை பார்த்தோம் இல்லையா, அதோட மருத்துவ குணங்கள் இதற்கும் போடுவோம். இது இல்லாமல் இதை முடி கருமை அடைய இந்த மஞ்சள் கரிசாலையை எப்படி உபயோகப்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, ஒரு பிடி இலைகளை 200 மில்லி தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு தலைக்கில் தேய்த்து வர வேண்டும். அப்படின்னா முடி கருமையாக வளரும். குழந்தைகளுக்கு ஏற்படும் ஜலதோஷம் தீர இலைச்சாறு 1 தேக்கரண்டி அளவு சிறிது தேனுடன் குழைத்து உள்ளுக்குள் கொடுக்க வேண்டும். இருமல் தணிவதற்கு இந்த மஞ்சள் கரிசாமலையை எப்படி உபயோகப்படுத்தலாம்னா, இலைச்சாறு 1/2 லிட்டர், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் ஒன்றாக்கி சிறு தீயில் பக்குவமாக எரித்து நீர் வற்றும் வரை காய்ச்சி வடிகட்டி பத்திரப்படுத்தி கொண்டு 1 தேக்கரண்டி அளவு காலை மாலை வேளைகளில் 1 வாரம் வரை சாப்பிட்டு வர வேண்டும். உடம்பில் இருக்க வீக்கத்தை குறைப்பதற்கு இலைகளை அரைத்து பசையாக்கி வீக்கத்தின் மீது பூசி வர வேண்டும். மலச்சிக்கல் தீர்வதற்கு இலைகளை பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து சாதத்துடன் பிசைந்து உட்கொள்ள வேண்டும் என்ன மருத்துவ குறிப்புகள் சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த சாதா கரிசாலைன்னு சொல்கிற வள்ளலாருக்குரிய அந்த கரிசாலை, பிரங்கராஜான்னு சொல்லக்கூடிய அந்த கரிசாலைக்கும் மஞ்சள் கரிசாலைக்கும் உள்ள வித்தியாசத்தை அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்கிறது